வணக்கம் நண்பர்களே. ஆன்டி இந்தியன் இந்த வார்த்தையை பயன்படுத்தியே தமிழ்நாட்டில் ஃபேமஸான ஒரு பெரிய அரசியல்வாதியே இருக்கார். அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினோடனே இந்த வார்த்தை வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமான அளவில் மக்களோட உதடுகளில் உச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தை எதுன்னு கேட்டிங்கன்னா மதமாற்ற தடை சட்டம். அப்படின்னா என்ன? ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறணும்னு நினைக்கிறவங்க, ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறிக்கவங்கன்னு வலியுறுத்துகிறவங்க, மதத்தை வச்சியே வயிறு பழைக்கிறதுக்காக வாழ்கிறவங்க, இப்படி இந்த மதம் சார்ந்த அரசியல் நம்ம ஸ்டேட்டில் மட்டும் கிடையாது, பக்கத்து ஸ்டேட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவை தாண்டி உலக அளவில் இந்த மதமாற்றம் அப்படிங்கிறது ஒரு பெரிய உலக அரசியலாகவே மாறிப்போச்சு. அப்போது இதுக்கு முன்னாடி இந்த மதம் சார்ந்த வரலாறு எப்படி இருந்தது, நாளைய வரலாறு இந்த மதமாற்ற தடை சட்டத்தால் எப்படி எழுதப்பட போகுது, இது எல்லாத்தையும் பற்றியும் தான் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில். இது பிரசாத் சிக்னேச்சர். தமிழ்நாட்டில் ஆன்டி இண்டியன் ஒரு படம் சமீபத்தில் கூட வெளியாச்சு. அந்த படத்தில் இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் இப்படி மூன்று மதத்தினரையும் ஒரே தராசு தட்டில் சரிசமமாக வச்சு பார்த்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டுச்சு. அந்த படம் மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான ஒரு படமா அப்படிங்கிறத பற்றி கூட பேச ஆரம்பித்தாங்க. நான் ஒன்றும் இங்கே அந்த படத்தை பற்றி திரை விமர்சனம் பண்ண வரலை. நான் இங்கே பேச வந்தது யார் ஆன்டி இண்டியன் அப்படிங்கிறத என் மக்களுக்கு தோல் உரிச்சு காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னா என்ன? ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுங்கன்னு ஒருத்தரை கட்டாயப்படுத்தி ஆசை வார்த்தை பேசி அவர்கிட்ட பணத்தை காட்டி மிரட்டி இன்னொரு மதத்துக்கு மாற வைக்கிறது குற்றச்செயல் அப்படின்னு சொல்லுது மதமாற்ற தடை சட்டம். இப்படிப்பட்ட இந்த சட்டம் இன்னைக்கு கர்நாடக சட்டசபையில் மசோதாவை தாக்கலாகுது. மிகப்பெரிய அளவில் விவாதம் நடக்குது, பரபரப்பாகுது. இது அந்த மாநிலத்துக்கான செய்தி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான ஹெட்லைனே இந்த மதமாற்ற தடை சட்டம் தான் இன்னைக்கு. சரி, அந்த மாநிலம் மட்டும்தான் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் ஹிமாச்சல் பிரதேசம், மத்திய பிரதேசம், ஏன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கூட 2020 அந்த மாநிலத்தோட ஆளுநர் மதமாற்ற தடை சட்டத்துக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் தெரிவிச்சிருக்கார். ஏன் நம்ம தமிழ்நாட்டில் கூட ஒரு பீரியடில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க ஆட்சியாளர்கள். 2002 அன்றைய அதிமுக அரசு, மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்க, மதமாற்ற தடை சட்டம் இன்னையிலிருந்து தமிழ்நாட்டில் அமலுக்கு வருது அப்படின்னு. ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறினாங்கன்னா 3 வருஷம் ஜெயில் தண்டனை, 50,000 ரூபா அபராதம். இப்படி ஒரு சட்டத்தை அன்னைக்கு இருந்த தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. குறிப்பாக சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் மிகப்பெரிய அளவில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பெரிய பெரிய அளவில் மேடைகளில் திரண்டு எல்லா சமூக ஆர்வலர்களும் கிறிஸ்தவ மத போதகர்களும் முஸ்லீம் சகோதரர்களும் பெரிய அளவில் குரல் கொடுத்தாங்க. மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் முஸ்லீமும் குரல் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஒரு ஆளும் கட்சியின் உறுப்பினராக விசுவாசியாக ஒரு கிறிஸ்தவனும் ஒரு முஸ்லீமும் இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? இவர்கள் எல்லாம் எதற்காக இருக்கிறார்கள்? பாழாய் போன பதவி சுகமும் பணத்தாசையும் இவர்களை பாழாய்படுத்துகிறது. இவர்களிடையே என்ன கொள்கை உள்ளது? கொள்கைகளை கொலை செய்துவிட்டுத்தான் இன்று கோலாட்சி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு கொடிபிடிக்க ஒரு கூட்டம், வேதனைதான் மிச்சம் விரக்தியின் விளிம்பில் நிற்கும் மக்களுக்குன்னு கிறிஸ்தவ மத போதகர்களும் முஸ்லீம் சகோதரர்களும் மேடைகளில் கொந்தளிச்சாங்க. அப்பவும் கூட அன்றைய அதிமுக அரசு மனசு மாறல. ஆனா மக்கள் ஏற்கனவே எழுதி வச்ச தீர்ப்பை கையில வச்சுக்கிட்டு காத்திருந்தாங்க. 2004 மக்களவை தேர்தல் வந்தது. அன்றைய அதிமுக அரசுக்கு 0 போட்டு ரிசல்ட்டை கொடுத்தாங்க மக்கள். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா மதமாற்ற தடை சட்டம் கைவிடப்படலை. அதுக்கப்புறம் 2006 மறுபடியும் மக்கள் தீர்ப்பு எழுதினாங்க, அதிமுக அரசு தூக்கி எறியப்பட்டது. 2006 கலைஞர் கருணாநிதி திமுகவினுடைய முதல்வராக, தமிழகத்தின் முதல்வராக சீட்டில் போய் உக்காந்தார். அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த மதமாற்ற தடை சட்டம் தான் ஆட்சி மாற்றத்துக்கே காரணம்னு. சீட்டில் உக்காந்த உடனே மதமாற்றத்துக்கான நீக்கச்சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணார். அன்னைக்கு தேதியோட தமிழ்நாட்டில் மதமாற்ற தடை சட்டம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இதுதான் தமிழ்நாட்டில் மதமாற்ற தடை சட்டத்தை பற்றின வரலாறு. நம்ம கடந்து வந்த வரலாறை பற்றி நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறதே இல்லை. 1981 திருநெல்வேலி மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் திடுதுப்புன்னு பட்டியலின மக்கள் இஸ்லாம் மதத்துக்கு மாறினாங்க.
அதுக்கான காரணம் என்ன? 1982 மண்டைக்காடு கலவரம் நடந்தது, அதுக்கான காரணம் என்ன? அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பார்த்து போப் 2 ஜான்பால் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறார், அதுக்கான காரணம் என்ன? இப்படி வரலாற்றில் நம்ம கடந்து வந்த பக்கங்கள் எல்லாத்தையும் மறந்து போயிட்டோம். இதை நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. காரணம் என்னன்னு அப்படின்னா, தினந்தோறும் நடக்கக்கூடிய செய்திகளை செய்தித்தாள்களில் கூட படிச்சுக்கக்கூடிய ஆர்வம் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு குறைஞ்சு போச்சு. சரி, நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் மட்டும்தான் இந்த மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வந்திருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை கடந்து உலக அளவில் இந்த மதமாற்ற தடைச்சட்டங்கிற வார்த்தை ரொம்ப ஃபேமஸான வார்த்தை தான். குறிப்பாக சொல்லணும்னா, பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், இந்த பாகிஸ்தானில் பெரும்பான்மையின மக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்லாமிய சகோதரர்கள் தான். அதுக்கப்புறம் சிறுபான்மையினர்கள் பார்க்கும்போது இந்து, கிறிஸ்டின், சீக்கியர்கள் மற்றும் பௌத்தர்கள், இவங்கெல்லாம் சிறுபான்மையினர் அந்தஸ்தோடு அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வந்தப்போ அந்த நாட்டிலிருந்தே அகதிகளாக வேற ஒரு நாட்டை தேடி ஓடக்கூடிய அளவுக்கு மக்களோட சூழ்நிலை அங்கே இருந்தது. இதே மாதிரியான நிலைமை வங்கதேசத்துக்கும் ஏற்பட்டுச்சு. வங்கதேசத்தில் மதமாற்ற தடைச்சட்டம் கொண்டு வந்தப்போ வகுப்புவாத கலவரமே ஏற்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அகதிகளாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தப்பிச்சு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இப்படி உலக அளவில் இந்த மதமாற்ற தடைச்சட்டம் ஏற்படுத்தின தாக்கம் ரொம்ப பெருசு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறது சரியா தப்பா? ஒரு மதத்தை சேர்ந்தவங்க இன்னொரு மதத்தை பற்றி இழிவாக பேசுறது ஏற்புடையதா? சமீபத்தில் தொடர்ந்து வெளியாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி, கர்நாடக மாநிலத்தில் நோட்டீஸ் கொடுத்ததுக்காக தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் இந்துத்துவவாதிகளால் தொடர் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான். அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷினரிகளில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிகள்லையும் இந்துத்துவவாதிகள் தொடர் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளையும் அத்துமீறல்லையும் ஈடுபடுறாங்கங்கிற செய்தி தி வயா அப்படிங்கிற இணையதளத்தில் தொடர் செய்தியாக வெளியாகிட்டே இருக்கு. இது ஜனநாயகத்திற்கான அத்துமீறல் இல்லையா? ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுறதுங்கிறது என்னுடைய ஜனநாயக உரிமை. இந்த உரிமையில் இன்னொருத்தவங்க எப்படி தலையிட முடியும்? இது இந்த ஜனநாயக கட்டமைப்புக்கு ஆபத்தானது இல்லையா? ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறிக்கோங்கன்னு சொல்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த உரிமை. இதில் கை வைக்கிறதுக்கு ஆட்சியாளர்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? அதே நேரத்தில் போலி மதவாதிகளையும் போலி மத போதகர்களையும் அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து அப்பாவி மக்களை காப்பாற்ற வேண்டியதும் இந்த அரசாங்கத்தோட கடமை. 500 இல்லை, 1000 இல்லை, ஆனாலும் எங்களுக்கு கவலை இல்லை, கவலை இல்லை. இப்படி பாப் மியூசிக்கில் பக்காவான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட பெரிய பெரிய மேடைகளில் வண்ண வண்ண விளக்குகள்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் நல்லா டைட்டாக வச்சுக்கிட்டு சூப்பராக டைட்டாக ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மக்கள் மத்தியில் கைதட்டல் வாங்கிட்டு ஜீசஸ் கிரைஸ்டோட போதனையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்து காணிக்கையாக 500, 1000 வாங்கி இன்னைக்கு ஆடி காரில் போயிட்டுருக்காரு மிஸ்டர் ஜான்ஜெபராஜ். இன்றைக்கி சமூக ஊடகங்களில் ஒரு பெரிய மத போதகராக பெரிய விளம்பர பிரியராக வளம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் ஜான்ஜெபராஜ் ஜீசஸ் கிரைஸ்டோட போதனைகளை வித்தியாசமான முறையில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குறார். ஆனால் அந்த கூட்டத்துக்கு வரக்கூடியவங்க யார்? அப்பாவி மக்கள். தினமும் 500, 1000 கூலிக்காக போகிறவங்க. அப்படிப்பட்டவங்க இவருடைய பிரம்மாண்டமான மியூசிக்கு அதனுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தன்னோட பாக்கெட்டில் இருக்கக்கூடிய 100, 500 எடுத்து போட்டுட்டு அன்னைக்கு வேலைக்கு கூட போகாமல் அந்த மத போதனையை கேட்டுக்கிட்டு அதிலேயே தொடர்ந்து மூழ்கி கிடக்கிறாங்களே, இது சரியா தப்பா? அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா, நான் ஒரு பொறுக்கியா, நான் ஒரு புறம்போக்கியா அப்படின்னு தன்னைத்தானே கேவலமாகவும் பேசிப்பார், அதே நேரத்தில் தன்னைத்தானே சாமின்னு சொல்லிப்பார். திருவண்ணாமலையிலிருந்து கிளம்பி உண்டை கொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் பெங்களூருக்கு போய் ஆசிரமம் ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமில்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அப்பாவி மக்கள்கிட்டருந்து காசு பார்த்து ஒரு பெரிய தனி நாடு, தனி தீவே நான் உருவாக்கிட்டேன், தனி நாணயங்கள்லாம் உருவாக்கியிருக்கேன், என் நாட்டுக்கு வாங்க, மத போதனையை நான் அள்ளி வீசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நம்ம நாட்டு போலீஸுக்கு மட்டும் இல்லை, பக்கத்து ஸ்டேட் போலீஸுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய செக்காக ஆளும் அரசியல்வாதிகளோட கண்ணுக்கே படாமல் கடைசி வரைக்கும் ஒரு தனி நாடை உருவாக்கிட்டேன்னு கெத்தாக உக்காந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு மத போதனையை சூப்பராக பேசிக்கிட்டு மிஸ்டர் நித்யானந்தா. அவர் செய்கிறது சரியா தப்பா? இன்னொரு பக்கம் என்னடானா, ஒரு சின்ன சீடியை கையில் வச்சுக்கிட்டு கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் அருளாளே
அப்படின்னு சொல்லி அந்த சீடியை கொண்டு போய் நோய்வாய்ப்பட்டவங்க அப்படின்னு ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் பல மருத்துவர்கள் பார்த்தாங்க, எதுவுமே சரியாகலை. இப்போ பாருங்க, இந்த சீடியை அவங்களை குணமாக்குவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் போய் இந்த சீடியை அவர் காட்டுறாரு. அவங்க துடுதுப்புடும் மயக்கப்பட்டு விழுகிறாங்க, இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போய் விழுகிறாங்க. எல்லாம் நடந்ததுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா ஒரு போர்வை பொத்தி அவங்கள மறுபடியும் அந்த போர்வையை விளக்கிட்டு எந்திரிச்சு பார்த்தாங்கன்னா அப்படியே பரிசுத்தமாக வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு நோய் குணமாயிடுச்சான். அவ்வளோ மருத்துவர்களை பார்த்தாங்க, எதுவும் சரியாகலை. ஆனால் ஒரு சின்ன சீடியை காமிச்சு அவங்களுடைய நோயை குணப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை அந்த இடத்துல வந்து கூட்டுறாங்க. காணிக்கு குமியுது. அந்த மத போதகர்கள்லாம் பெரிய அளவில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அந்த அப்பாவி மக்கள் ஏமாற்றப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்கு. இதை யார் கண்காணிக்கிறது? சரி, ஜீசஸ் கிரைஸ்டோட பேரால் இவங்க ஒரு சீடியை வச்சு வியாபாரம் பண்ணி அந்த மக்களை குணப்படுத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இது முதல்ல ஜீசஸ் கிரைஸ்டுக்கு தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்டே நேரில் வந்தார்னா தான் கையில் வச்சிருக்கக்கூடிய ஆடு மேய்க்கிறதுக்காக வச்சிருந்தாரே ஒரு கையில் ஒரு தடி, அதை வச்சே இவங்களை திருப்பி அடிக்க மாட்டாரா? நான் அன்பதான பறைசாற்ற சொன்னேன், நீ இதை செஞ்சுக்கிட்டு இருக்கியே, இது தப்பு இல்லையானவர் கேட்க மாட்டாரா? இந்த குற்ற உணர்வு கூட இல்லாமல் ஒரு சின்ன சீடியை வச்சுக்கிட்டு அறிவியல் பூர்வமாக எந்த விதமான ஒரு உண்மையுமே இல்லாமல் அந்த மக்களுக்கு ஏற்கனவே காசு கொடுத்து ஏமாற்றி புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் பண்ணுறாங்களே, இது சரியா தப்பா? நாலு தசை இருக்கிற மாதிரி நான்காவதா நம்ம பார்க்க போற மத போதகர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கஞ்சா வித்ததுக்காக காவல்துறையால் கைது செய்யப்பட்டவர். சொந்த மாநிலத்தில் வாழ பயந்துக்கிட்டு தமிழ்நாட்டு பக்கம் ஓடி வந்தவர். இயற்கையை நேசிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் காடுகளையும் மரங்களையும் வெட்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய காட்டு விலங்குகளை துரத்தி விட்டுட்டு புதுசாக நகரத்தையே உருவாக்குறதுக்குரிய வல்லமை படைச்சவர். பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். தன்னைத்தானே சிவயோகி அப்படின்னு அறிவிக்கக்கூடியவர். ஒரு சிவராத்திரின்னு ஒன்று வந்துச்சுன்னா போதும், ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகைகள் மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபலமான நடிகைகள் எல்லாமே ஒரு ராத்திரி சிவராத்திரியாக மாறி அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடு பண்ணி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு களியாட்டம் ஆடுறதுல மிகப்பெரிய வல்லவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் ஜக்கிவாசுதேவ். சிவனுக்கு நேரடி கட்டுப்பாடு நான் தான். சிவன் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். உனக்கு ஏதாவது சந்தேகம்னா என்கிட்ட கேளு, நான் சொல்கிற தத்துவத்தை உன் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணால் நீ ரொம்ப பிரைட் ஆயிடுவார். இப்படிலாம் சொல்லி மக்கள்கிட்ட இருந்து லட்சக்கணக்கில் இல்லை கோடி கணக்கில் காணிக்கையாக வாங்கி அதை இன்ன வரைக்கும் தன்னோட பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்காரு மிஸ்டர் ஜக்கிவாசுதேவ். மக்கள்கிட்ட இருந்து பெறப்பட்ட காணிக்கைய அவர் என்னைக்காவது கணக்கு கட்டியிருக்காரா? இல்ல ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்கிட்ட கணக்கு கேட்டிருக்காங்களா? அது எல்லாம் அவர் சம்பாதிச்ச பணமா, மக்கள் கொடுத்த பணங்க? இதை கண்காணிக்கிறதுக்குன்னு ரெகுலேஷன் கமிட்டி இருக்கா? நீங்க இந்து மத போதனையை பரப்புங்க, மத போதனைகள் என்னனாலும் செஞ்சுக்கோங்க, ஆனா சிவனுக்கும் மக்களுக்கு இடையில இடைத்தரகராக இருந்து இந்த மக்கள்கிட்ட இருந்து அவரோட பேரை சொல்லி காசு வாங்குறீங்கல்ல, இதை கண்காணிக்கிறதுக்குன்னு கவர்மெண்ட் ஒரு ரெகுலேஷன் கமிட்டி ஏன் போடக்கூடாது? உழைக்கிறதுக்கு தயாரா இல்லை, அதுக்கான திராணியும் இல்லை. அப்படிப்பட்ட போலி மதவாதிகளும் போலி மத போதகர்களும் தான் நம்மளோட பாக்கெட்ல இருந்து நம்மளே காசு எடுத்து காணிக்கைங்கிற பேர்ல அவங்க கிட்ட கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? ரெண்டாவது, நமக்குலாம் ஆறு அறிவு இருக்குங்க. ஆறாவது அறிவு தான் பகுத்தறிவு. பகுத்து ஆராயணும் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு பேர் பகுத்தறிவுன்னு வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா அது சரியா தப்பா, அது நல்லதா கெட்டதா, இது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகுமா, நம்ம பாரம்பரியத்துக்கு செட் ஆகுமான்னு யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளாம் முட்டாளாக இருக்கும். அப்போது அவன் நம்மளை எந்த அளவுக்கு முட்டாளாக நினைக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? எல்லா மதங்களும் என்னங்க சொல்லுது? அன்பு தானங்க போதிக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்குவோம், மனித நேயமாவது வளரும்ல, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், நம்மளை ஏமாற்ற வந்தவனை எளிமையாக அடையாளம் காணுவோம். அவன் தான் ஆன்டி இண்டியன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு.